வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாயன் தாயே, வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்றைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை பலன்கள், வாழ்வின் ரகசியங்கள், அதிர்ஷ்டங்கள், பரிகாரங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் பற்றி நாம் விளக்கமாக, தெளிவாக, துல்லியமாக பார்க்கப் போகிறோம். அது பிறந்த தேதியை வைத்து நாம் எண்கணித பலன்களை பார்க்கப் போகிறோம். ஒருவர் பிறந்த தேதியை ஒற்றையாக்கினால் அது பிறந்த எண்ணாகும். பிறந்த தேதி, மாதம், வருட எண்களை கூட்டி ஒற்றையாக்கினால் அது கூட்டு எண். உதாரணமாக 18 தேதி ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய பிறந்த எண் 9. அப்படியெனில் 1 ஐயும் 8 ஐயும் கூட்டினால் 9 வரும். மாதம் 8, ஆண்டு 1946 என்றால் 8 1 9 4 6, அதாவது அந்த எண்களை மொத்தமாக கூட்டினால் 28 வரும். அத்துடன் பிறந்த தேதி 18 கூட்டினால் 28 + 18 = 46. ஆக கூட்டு எண் 1 தான் வரும். இந்த வீடியோவில் 3, 12, 21, 30 தேதிக்கான பிறப்பு முதல் இறப்பு வரை பொதுவான குணங்களை பார்க்கலாம். அதுபோல் வாழ்க்கை ரகசியங்கள், அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணங்கள், வரக்கூடிய நோய்கள், பரிகாரங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் அனைத்தையும் நாம் தெளிவாக பார்க்கலாம். படைப்பு திறன் அதிகமாக இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஈரநஞ்சம் கொண்டவர்கள் நீங்கள். எழுதுவதில் திறன் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக இல்லையெனிலும் வாழ்க்கை ரீதியிலாவது உங்கள் படைப்பு திறனை பின்தொடர்ந்து செய்வீர்கள். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அனைவரையும் உற்சாகப்படுத்துவீர்கள். உங்கள் மனநிலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டீர்கள். நிலைத்து நிற்கும் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். 9 எண்களில் 3 எண்ணிற்கு தனி சிறப்பே உண்டு. தேவகுருவான பிரகஸ்பதிக்கு உரியது. எப்போதுமே அடுத்தவருக்கு நல்லது மட்டுமே செய்பவர்கள் நீங்கள்தான். உங்களது திறமையையும் புத்திசாலிதனத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்குரிய மரியாதையை செய்ய மாட்டார்கள். தனக்கு எதிரியான 6 எண்காரர்களுக்கும் நீங்கள் நன்மையே செய்வீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு உதவாமல் பல பிரச்சனைகளை கொடுப்பார்கள். தன்னை நம்பி வருவோருக்கு நிச்சயம் உதவி செய்வீர்கள். தங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், தங்களது ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் என்று மட்டும் மிகவும் எதிர்பார்ப்பீர்கள். முகஸ்துதி செய்வதன் மூலம் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். தங்களது உடை விஷயத்திலும் தங்களை அழகுபடுத்தி கொள்ளும் விஷயத்திலும் ஆர்வமாக இருக்க மாட்டீர்கள். மானத்தை மறைப்பதற்காக உடை அணிகிறோம் என்று மட்டும் நினைத்து கொள்வீர்கள். அடுத்தவர்களிடம் உதவி கேட்டு செல்ல மாட்டீர்கள். சுய கௌரவம் பார்ப்பது உங்களது குறைபாடாகும். இதனாலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வாழ்க்கையில் இழந்திருப்பீர்கள். நீங்கள் பழைய சாஸ்திரங்கள், பழைய பழக்கங்கள் ஆகியவற்றின் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள். எனவே கட்டுப்பாடுகளை மீறி பயப்படுவீர்கள். பெயர் கெட்டுவிடுமோ என்று பெரிதும் அஞ்சுவீர்கள். உயிருக்கு சமமாக கௌரவத்தை காப்பாற்றுவீர்கள். நீங்கள் அடுத்தவர்களின் வேலைக்காக மிகவும் அலைவீர்கள். உங்களின் பேச்சில் மனசாட்சி, விதி, நேர்மை, பாலம் போன்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவீர்கள். நீங்கள் சுதந்திரமாக வாழவே பிரியப்படுவீர்கள். கோயில் நிர்வாகம், ஊர் தலைமை போன்ற பதவிகளில் கௌரவமாக வேலை செய்ய விரும்புவீர்கள். அன்பிற்கு அடிபணிவீர்கள். அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் அடிபணியவே மாட்டீர்கள். சில சமயங்களில் ஆவேசமாகவும் எதிர்ப்பீர்கள். கையில் பணம் இருந்தால் அழகுக்காகவும் சிக்கனத்திற்காகவும் தேவையை பற்றி கவலையே படாமல் பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து குவிப்பீர்கள். சொத்துக்கள் விஷயத்திலும் விட்டு கொடுக்கும் குணம் உங்களுக்கு அதிகம் உண்டு. என் தம்பிதானே, வைத்து கொண்டால் வைத்து கொள்ளட்டும் என்று யதார்த்தமாக நினைப்பீர்கள். தங்களது உரிமையை விட்டு கொடுத்து விடுவீர்கள். இந்த குணத்தால் பல அன்பர்கள் பிற்காலத்தில் கவலைப்படுவீர்கள். நீங்கள் தீனி பிரியர்கள், அதாவது தவறாக நினைக்க வேண்டாம், அதிகமாக சாப்பிடுவீர்கள். அதாவது காபி, டீ, டிபன் போன்றவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்வீர்கள். குரு ஆதிக்கம் நன்கு அமைய பெற்றவர்கள். அன்பிலும் பக்தியிலும் சிறந்தவர்கள். அதாவது ஒரு துறையில் தனித்திறமையை காட்டுவீர்கள். தேசப்பற்றும் நிறைந்தவர்கள். பிறந்த நாட்டிற்காக உயிரையும் கொடுக்க தயங்காதவர்கள் நீங்கள்.
பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்திருப்பீர்கள். பார்ப்பதற்கு கடுமையானவர்களாக தோன்றினாலும் வெள்ளை மனதுடன் மற்றவர்களிடம் பழகுவீர்கள். ஆனால் குரு பலம் குறைந்தவர்கள் கடஞ்சென்னும் பள்ளத்தில் விழுந்து விடுவீர்கள். சிந்திக்காமல் பல காரியங்களில் இறங்கி தாங்களே சிக்கிக்கொள்வீர்கள். சில நண்பர்களுக்கு காதல் தோல்விகளும் ஏற்படும். இந்த எண் தேவர்களுக்கு குருவான பிரகஸ்பதியினுடையது. எல்லோருக்கும் நல்ல ஆலோசனைகள் சொல்வதும் நல்ல வழிகாட்டுவதும் நீங்கள்தான். குரு பார்க்க கோடி நன்மை என்கிறது ஜோதிடம். இந்த மூன்றாம் எண்காரர்களால் உலகத்தில் உள்ள மற்ற அனைவருக்கும் நன்மைகளே ஏற்படும். உங்களிடம் மற்ற அனைவரையும் விட தாங்கள்தான் அறிவிலும் அதிகாரத்திலும் உயர்ந்து விளங்க வேண்டுமென்ற எண்ணமும் அதற்கேற்ற உழைப்பும் இருக்கும். பிறரை கட்டுப்படுத்தி தனது ஆதிக்கத்தை செலுத்த வேண்டுமென்கிற தீவிர எண்ணங்களும் சில சமயம் உருவாகும். எந்த ஒரு செயலிலும் கட்டுப்பாடும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பீர்கள். தங்களுடைய மேலதிகாரிகள், முதலாளிகள் போன்றவர்களுக்கு மிகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள். மனசாட்சி பார்த்து செயல்படுவீர்கள். எனவே வியாபாரத்திலும் அல்லது உத்தியோகத்திலும் வெகு விரைவில் முன்னேறி விடுவீர்கள். உங்களது கண்டிப்பான நடந்தையின் மூலம் சில எதிரிகளும் ஏற்பட்டு விடுவார்கள். கர்வம் ஓரளவு வந்துவிடும். அடுத்தவரை புகழ்ந்து பேச தயங்குவீர்கள். சுதந்திர எண்ணங்களும் அடுத்தவர்களை விட மேலே இருக்க வேண்டுமென்ற தீவிர எண்ணமும் உங்களிடம் உண்டு. உலகம் பாராட்டும் ஆன்மீக தலைவராகவோ ராஜதந்திரியாகவோ தங்களை வருத்தி கொண்டு தியாகங்கள் புரியும் தேசத் தலைவர்களாக விளங்குவது உங்களை போன்றவர்கள்தான். சுவாமி விவேகானந்தர், இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற மகான்களெல்லாம் இந்த எண்ணில் பிறந்தவர்களே. நாணயம், பண்புடைமை, ஒழுக்கம் போன்ற நற்குணங்கள் நிறைந்தவர்கள், கடுமையான உழைப்பாளிகள். மூன்றின் பலம் குறைந்தால் உங்களது உழைப்பினை எளிதாக மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நல்ல பெயர் பெறுவார்கள். பல நண்பர்கள் ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் இருப்பீர்கள். நீங்கள் மதப்பற்றும் தங்களது பண்பாடும் கலாச்சாரம் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடும் நம்பிக்கையும் உடையவர்கள். புதிய நாகரிக முன்னேற்றங்களை குறை கூறுவீர்கள். பிறருடைய நிர்பந்தங்களுக்காக எந்த ஒரு ஒவ்வாத செயலையும் செய்ய மாட்டீர்கள். இதனாலேயே பழமைவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுவீர்கள். உங்களது பேச்சு உரையாடல்களில் இறைவன், விதி, நியாயம் போன்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவீர்கள். குறுக்கு வழியில் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள தயங்குவீர்கள். தங்களது விடாமுயற்சியாலும் சலிக்காத உழைப்பினாலும் எப்படியும் முன்னேறி விடுவீர்கள். தங்களுடைய இயல்புக்கும் தகுதிக்கும் அப்பாற்பட்ட பதவியை அடைய விரும்ப மாட்டீர்கள். அந்தஸ்து கௌரவம் பார்ப்பதால் மற்றவர்களுக்கு கடின மனத்தினர்கள் போல் தோன்றுவீர்கள். உங்களுக்கு சமூகத்தில் நல்லவர், வல்லவர் என்ற பெயரே கிடைக்கும். அதனால் பண விஷயங்களில் லாபத்தை எதிர்பார்க்க மாட்டீர்கள். பொதுவாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிப்பில் மூன்றாம் எண்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள். மூன்றாம் எண்ணின் வலிமை குறைந்தால் தன்னம்பிக்கை குறையும். இதனால் தங்களை ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேற வகையறியாது பலர் முடங்கி கிடப்பீர்கள். இந்த எண்களில் பிறந்த பல திறமைசாலிகள் வாழ்க்கையில் முன்னேறாததற்கு இதுதான் காரணம். கடன்கள், எதிரிகளால் பாதிப்பு, எண்ணின் பலம் குறைந்தால் நிச்சயம் ஏற்படும். இந்த திறமைசாலிகளை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு தங்களின் திறமையென விளம்பரப்படுத்தி கொண்டு புகழ் பெறுவது சில திறமைசாலிகளின் நடைமுறையாக இருக்கும். எனவே குருவின் ஆதிக்க நிலை உணர்ந்து எண்ணின் பலத்தை அதிகரித்து கொண்டால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அரசாங்க ஆதரவு, தொழில் முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய சிரமங்களும் துன்பங்களும் வராது. அப்படி வந்தாலும் வெகு நாட்கள் இருக்காது. வந்த சுகத்துக்கங்கள் அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். பல மூன்றாம் தேதி நண்பர்கள் புகழ்மிக்க எழுத்தாளர்களாகவும் கலைஞர்களாகவும் விளங்குவீர்கள். காதல் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவது இல்லை. தங்களது கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர தயங்குவீர்கள். நல்ல மனைவி இயற்கையாகவே அமைந்து விடுவார்கள். 3, 9, 1 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை மணந்தால் நீங்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வீண் செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். ரேஸ், லாட்டரி போன்ற துறைகளிலும் அதிர்ஷ்டம் குறைவுதான் உங்களுக்கு. N6 பகையாக இருப்பதால் மூன்றாம் எண்காரர்கள் தங்களது பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடாது. அனுபவத்தில் பல பிரச்சனைகளை கொடுக்கும். தனது மனைவி பெயரிலோ அல்லது இருவரின் கூட்டு பெயரிலோ வாங்கலாம். மற்றவர்களை ஏமாற்றி அதன் மூலம் வருமானம் பெற விரும்ப மாட்டீர்கள். சட்ட தொழில் செய்பவர்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், ஆன்மீக தலைவர்கள் இந்த எண்காரர்களே இருப்பார்கள். வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற அரசு உத்தியோகங்களை அடையலாம். ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரிய வியாபாரத்தை நடத்தினாலும் நியாயமான லாபத்தையே எதிர்பார்ப்பீர்கள். உங்களை நம்பி ஒரு காரியங்களை ஒப்படைத்தால் தங்கள் உயிரை கொடுத்தாவது அவற்றை செய்து முடித்து விடுவீர்கள். நாணயஸ்தர்கள் நீங்களாக இருப்பீர்கள்.
உங்களுக்கு ஆசிரியர் ஜோதிடர்கள் போன்ற அறிவை தூண்டும் தொழில்கள் சிறப்பு தரும். நல்ல அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும் யோகமும் உண்டு. தர்மஸ்தாபனங்களில் உத்தியோகம் கிடைக்கும். பேச்சாளர்கள், நீங்கள் சிறந்த நுண்ணிய சாஸ்திர ஆராய்ச்சியாளர்கள், ஆலோசனையாளர்கள் போன்ற துறைகளிலும் பிரகாசிப்பீர்கள். பல நண்பர்கள் புத்தக விற்பனையாளர்களாகவும் பள்ளிகள் நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த தொழில்களெல்லாம் அறிவை வளர்க்கும் தொழில். அரசியல் ஈடுபாடும் உங்களுக்கு ஏற்படும். உதாரணத்திற்கு கலைஞர் கருணாநிதியை சொல்லலாம். நன்கு பிரகாசிப்பீர்கள். எழுத்தாளர்கள், பேப்பர் கடைகள், அச்சுத்தொழில் ஆகியவையும் உங்களுக்கு நன்கு அமையும். கல்லூரி பேராசிரியர்கள், தத்துவ பேராசிரியர்கள், மேலாளர்கள் போன்ற தொழில்களும் சிறப்பு தரும். இராணுவத்திலும் நன்கு பிரகாசிப்பீர்கள். மூன்றாம் எண்ணுக்கான தொழில்களாக மேலும் பார்த்தால், குருவுக்கே உரிய ஆலோசனை தொழில்கள், ஆசிரியர் பேராசிரியர் போன்ற தொழில்கள் மிக பொருத்தமான தொழில்களாக உங்களுக்கு இருக்கிறது. நிர்வாக சக்தி மிகுந்தவர்களாக இருப்பதால் அரசியல், நிர்வாகம், வங்கி போன்ற தொழில்களில் பிரகாசிப்பீர்கள். பல மொழிகளின் மீது நாட்டம் கொள்வீர்கள். அறிவுத்தாகம் கொண்டு எதையாவது படித்து கொண்டே இருப்பீர்கள். வயது உங்களுக்கு தடையில்லை. மேலும் நீதித்துறையிலும் வழக்கறிஞர், கோவில் அறப்பணிகள் போன்றவையும் உங்களுக்குள்ள தொழிலாகும். ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், புத்தகம் வெளியிடுதல், எழுதுதல், பொது கௌரவ பணிகள் போன்றவையும் உங்களுக்கு ஏற்ற தொழில்தான். அரசியல் துறையிலும் மிக உயர்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளும் அமைச்சர் பதவிகளும் உங்களை தேடி வரும். அரசாங்க நிறுவனங்கள், இராணுவம் போன்றவற்றிலும் தலைமை பொறுப்புகளை ஏற்று நன்முறையில் செய்வீர்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்வதிலும் காரியங்களை திறம்பட ஏற்று நடத்துவதிலும் வல்லவர்கள். ஆனால் எதுவும் முறைப்படி நடக்க வேண்டுமென எதிர்பார்ப்பீர்கள். லஞ்சம் கொடுக்க மாட்டீர்கள். மிக சிறந்த குமாஸ்தாக்கள், கணக்காளர்கள் நீங்கள்தான். எந்தெந்த எண்ணில் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு கூட்டாளிகளாக, நண்பர்களாக வரலாம் என்று பார்த்தால், உங்களுக்கு 3, 12, 21, 30, 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் கூட்டு எண் 3 மற்றும் 9 என வரும் நண்பர்களும் மிகவும் உங்களுக்கு உதவுவார்கள். இந்த எண்களில் பிறந்தவர்களை கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் வைத்து கொள்ளலாம். இரண்டாம் எண்களால் உங்களுக்கு அதிகம் நன்மை ஏற்படும். 1 எண்காரர்களின் மூலம் சில நன்மைகள் ஏற்பட்டாலும் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது. அதுபோல 6, 8 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களிடமும் கூட்டு எண் 6, 8 வரும் நண்பர்களிடமும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். 3ஆம் எண் தேதிக்காரர்களை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தால், நீங்கள் 3, 9 ஆகிய எண்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும். 2 எண்காரர்களையும் மணந்து கொள்ளலாம். உங்களை அனுசரித்து போவார்கள். உங்களுக்கான நோய்கள் எதுவென்று பார்த்தால், உங்களுக்கு தோல் வியாதிகள் தான் முதல் எதிரி. பெரும்பாலோருக்கு வயிற்று வலியும், மலச்சிக்கலும், வாயு கோளாறுகளும் உண்டு. வாய்ப்புண், குடல் சம்பந்தமான நோய்களும் ஏற்படும். மூச்சு பிடிப்பு, சொறி, சிரங்கு போன்றவைகளும் அடிக்கடி தொந்தரவுகள் உங்களுக்கு உண்டு. நெல்லிக்கனியும், எலுமிச்சை மற்றும் கீரை வகைகளையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இவை உடலுக்கு உறுதியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். உடல் அமைப்பை பார்த்தால் நடுநரமான உயரமுடையவர்களாக இருப்பீர்கள். முகமானது சற்று நீண்டிருக்கும். புருவங்கள் அடர்ந்தும் நீண்டும் இருக்கும். பெரிய உதடுகள் அமையும். பல்வரிசையாக இருக்கும். தலைமுடி நரைத்தல், வழுக்கை விழுதல் இளமையிலேயே ஏற்படும். உங்களுக்கு கம்பீரமான உடல் அமைப்பும் உண்டாகும். அதிர்ஷ்டக்கல் என்று பார்த்தால் தங்கம் சிறந்த உலோகமாக உங்களுக்கு அமையும். பொன்னிற உடைகள் அதிர்ஷ்டத்தை தரும். செவ்வந்திக்கல் எனப்படும் கற்கள் மிகவும் உங்களுக்கு யோகமானவை. புஷ்பராக கற்களும் நல்ல பலன்களை தரும். கனக புஷ்பராகம் கல்லும் நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறங்களாக பார்த்தால் தாமரைப்பூ நிறமே சிறந்தது. கத்திரிப்பூ நிறம் மற்றும் நீலம் கலந்த வண்ணங்கள் சிறப்பு தரும். மஞ்சள் நிறமும் நன்மை அளிக்கக்கூடியதே. கருநீலம், கருப்பு, பச்சை நிறங்களை தவிர்த்தல் வேண்டும். அதிர்ஷ்ட நாட்களாக பார்த்தால் ஒவ்வொரு மாதத்திலும் 3, 9, 12, 18, 21, 27, 30 தேதிகள் மிகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுபோன்று கூட்டு எண் 3 அல்லது 9 வரும் எண்களும் பலன்களை தரும். ஒவ்வொரு மாதத்திலும் 6, 8, 15, 17, 24, 26 ஆகிய தேதிகளிலும் கூட்டு எண் 6 அல்லது 8 வரும் தேதிகளிலும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டும். இப்போது 3ஆம் எண் குறிக்கும் நாளில் பிறந்தவர்களின் தெய்வங்களை பார்க்கலாம். அதாவது நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு யோகமாக இருக்கும் என்று பார்க்கலாம். தெய்வங்களை பற்றி பார்த்தால், உங்கள் எண்ணுக்குரிய தெய்வங்களை தெரிந்து கொண்டு தினம் தொழுது வந்தால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் பகலவனை கண்ட பணி போல மறைந்துவிடும். எண் 3க்குரிய தெய்வங்கள்
ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வாரம் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு எப்போதும் சிறப்பான வாழ்க்கையாகவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.